ஹலோ கேம்ஸ், வெல்கம் பேக் டு விபி கேமிங். ஓகே கேஸ், ஸோ நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிற வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ரீடிம் கூடிய வீடியோ தான். ஸோ இது வந்து எப்பயும் போல ரீடிம் கூட கிடையாது. இந்த ட்ரெஸ்ஸு சஃபர் போர்டு கன்ஸ்கி நீங்கள் எந்த ரீடிம் கூட கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ரீடிம் கூட, அதாவது இதை வந்து நம்ம நார்மலான வெப்சைட்டில் போய் இல்லை நீங்கள் போய் ரீடிம் பண்ண முடியாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படினா தான் உங்களுக்கு எதில் போய் ரீடிம் பண்ணும் அப்படின்றது தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன் கேம்லேயே ரீடிம் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் தான் போய் ரீடிம் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த ரிவார்ட் ஆஃப் FF.கரீனா.com அந்த வெப்சைட்டில் போய் ரீடிம் பண்ணிவிட்டு போடா லூசு பயில எங்கடா ரீடிம் போடு கொடுத்த ஒன்றுமே ஒர்க் ஆகலடா அப்படின்னு நினைத்துட்டாதீங்க. ஸோ இது வந்து இன் கேம்லேயே இருக்கும், அது எதில் போய் ரீடிம் பண்ணணும்னு சொல்கிறேன். அடுத்து இந்த ரீடிம் கோட் ஒரு பெனிஃபிட்டும் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு சின்ன முகையான ரீடிம் கோடு தான், பட் ஒரு சிலருக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது நீங்களாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இ ஸ்போர்ட்ஸ் அதாவது ஒரு டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு, ஃப்ரீ ஃபயர் ப்ரோ லீக் ட்ரீம் டீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து பிளேயர்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கூட சொல்லியிருப்பேன் இந்த பிளேயர்லாம் சூஸ் பண்ண பண்ணலாம் அடிப்பாங்கன்னு. ஸோ அந்த பிளேயர்ஸ் வந்து நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். அதோட சேர்த்து நீங்கள் இந்த ரீடிம் கோடு போட்டால் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கும். இது மூலமாக நீங்கள் இந்த டயர் ஒன்றில் போகலாம், டயர் டூவில் போகலாம், இல்லைனா எல்லார் மாதிரியும் டயர் திரிலையும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ பேசிக்காக இந்த கோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட் கிட்டே வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ 50 பாயிண்ட் கிடைக்கலாம், இல்லை அதுக்கு மேலே அதுக்குள்ளே கிடைக்கலாம், அதுக்கு மேலே கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பேசிக்காக இது வந்து ஒரு பாயிண்ட் ரீடிம் கோடு. ஓகேங்களா, ஓகே ரைட்டு. ஸோ இது எதில் ப்ரோ போய் என்டர் பண்ணணும் அப்படின்னு வந்து இப்போ சொல்லிடுறேன். அந்த இஸ்போர்ட் அதாவது ஈவெண்ட் பேஜ் போய் இஸ்போர்ட்ஸ் வந்து ஃப்ரீ ஃபயர் ப்ரோ லீக் ட்ரீம் டீம் அப்படின்ற ஈவெண்ட் வந்துருங்க. ஸோ வந்துட்டிங்க அப்படின்னா மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், லீடர் போர்டு அடுத்து வந்து பவர் அப் ரீடிம் ரிடிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து நீங்கள் ரீடிம் பண்ணணும். மேலே டாப்பில் பாருங்கள் பவர் அப் ரீடிம் சொல்லிட்டு ரீடிம் யுவர் பவர் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நம்ம கொடுத்த கோடு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட், டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட், ஸோ ரெண்டு இடத்துல இருக்கும். ஸோ கரெக்டாக போய் போடுங்க, தப்பாக போடாதீங்க. கேபிட்டல்னா கேபிட்டல், நம்பர்னா நம்பர், கேப்னா கேப்னு சொல்லிட்டு போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இதை கரெக்டாக போட தெரியல அப்படின்னா நம்ம வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் குரோமில் போடுங்க. ஸோ குரோமில் போட்டிங்க அப்படின்னா நம்ம வீடியோ ப்ளே ஆகும், அதில் போய் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கோடை காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, சிம்பிளாக நீங்கள் ஒன்று பார்த்து கரெக்டாக போடுறா போட்டுருங்க, அப்படி போட தெரியல ப்ரோ அப்படின்னா நம்ம இதை காப்பி பண்ணுங்கள். அதை எப்படி காப்பி பண்ணுறதுன்னா நம்ம வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணி காப்பி பண்ணி குரோமில் ஏதாச்சும் ப்ரௌசரில் போட்டிங்கன்னா நம்ம வீடியோ ப்ளே ஆகும், அதில் வந்து நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஸோ காப்பி பண்ணி கொண்டு வந்து இதில் போடலாம். இதில் போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த ட்ரிபிள் கேப்டன் இல்லைனா போனஸ் பாயிண்ட் 50 பாயிண்ட் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை தொட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். இது மூலமாக உங்களுக்கு பாயிண்ட் வந்து கொஞ்சம் கிடைக்கும், இது மூலமாக நீங்கள் வந்து கொஞ்சம் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். அவ்வளோதான் இந்த கூட. டாடா, டேக் கேர், லவ் யூ ஆல், அண்ட் தென் பை.